ஒரு பிளாக்ஷிப் மொபைல்ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் எல்லாராலையும் வாங்கக்கூடிய விலையில அந்த விலையில ஒரு மொபைல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதனால இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோல Redmi K30 பாத்தீங்கன்னா December 10th, அதாவது நேத்திக்கு இந்தியாவில லான்ச் பண்ணி இருக்கிறாங்க. அதனால இந்த வீடியோ முழுமையா பாருங்க. என்ன நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணணும், உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் மட்டும் கூட ஒரு பெல் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா நான் அவ்வளவு உங்களை மறக்காம நோட்டீஸ் பண்றோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 6.61 inch கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் பேனல் தான். இது பாத்தீங்கன்னா ஆம்லெட் பேனலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆம்லெட் பேனல் கொடுக்கல, இதுல ஐபிஎஸ் சென்சிட் பேனல் தான் கொடுத்து எடுக்கிறாங்க. மேபி இது பாத்தீங்கன்னா பிரைஸ் கட் பண்றதுக்காக கொடுத்து எடுக்கலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. இல்ல ஆம்லெட் பேனல் கொடுக்காதது, ஏன் இந்த ஆம்லெட் பேனல் கொடுக்கல அப்படின்னு நீ என் மனசுல தோணுது, உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸும் சொல்லுங்க. மட்டும் எல்லாமே இல்ல ஐபிஎஸ் பேனல் கொடுத்தாலும் இதுல 120 Hz கொண்ட ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள இந்த பேனல் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த பிரைஸுக்கு 90 Hz பேனல் கொடுக்கறது நிறைய பிராண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுல 120 Hz கொடுத்து இருக்கிறது எனக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. மட்டும் இல்லாம இது HD10+ சப்போர்ட் இருக்கு. மேல ஒரு சின்னதா ஒரு பச்சோட கேமரா கொடுத்து இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு 20 MP கொண்ட செல்ஃபி கேமரா. இது F2.2 அப்போசிஸ்ல கொடுத்து இருக்கிறாங்க. கூடவே ஒரு 2 MP கொண்ட டெப்த் சென்சர் கொடுத்து இருக்கிறாங்க. ஃப்ரண்ட்ல எதுக்குடா டெப்த் சென்சர் அப்படின்னு மனசுல தோணுது. லோ லைட்லயே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இதுல ஃபுல் HDல நம்ம ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா மூலமே வீடியோ எடுத்துக்கிறதுக்கு இதுலயும் சப்போர்ட் அவங்களே கொடுத்து இருக்கிறாங்க. அப்புறமா பின்பக்கம்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்து இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஹோவே P30 series அந்த கேமராக்கு சர்க்கிள் கட் அவுட் கொடுத்திருந்தாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஹோவே P30 series அப்படியே அந்த டிசைனை காப்பி அடிச்சிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு 64 MP கொண்ட கேமரா. இது பாத்தீங்கன்னா F1.89 அப்போசிஸ்ல கொடுத்து எடுக்கிறாங்க. ஏன்னா சோனியனுடைய IMX686 யூஸ் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு முன்னா நம்ம 586 தான் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். 4K நம்ம வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்து எடுக்கோம். 4K 30 frames மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். 60 frames கொடுத்து எடுக்கலாம். செகண்ட்லி பார்க்கும்போது 8 MP கொண்ட அல்ட்ரா வைட் அங்கிள்ஸ். இதை பார்த்தீங்கன்னா F2.2 கொடுத்து எடுக்கலாம். இதன் மூலியம் நம்ம குரூப் போட்டோஸ் எடுக்கிறது கும்பலா இருந்து போட்டோ எடுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 MP கொண்ட F2.4 அப்போசிஸ்ல ஒரு மேக்ரோ லென்ஸ். கடைசியா ஒரு 2 MP கொண்ட F2.4 அதே சேம் அப்போச்சர் தான். இதை பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சர். இது போட்டோ வீடியோஸ் மட்டும் போட்டோஸ் எடுக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ரெண்டுமே கண்ணுக்கு கிளாஸ் பை ப்ராடக்ட் கொடுத்து எடுக்கிறாங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 4 variant லான்ச் பண்ணி எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா 6 GB 8 GB நம்ம 64 128 மற்றும் 256 GB வரைக்கும் நீங்க இன்டர்னல் இருக்கு. மற்றும் உங்களுக்கு என்ன பத்தலாம் அப்படின்னா கூட 256 GB வரைக்கும் நீங்க எக்ஸ்பெண்டர் பண்ணிக்கலாம் இப்படி சிங்கிள் ஸ்லாட்டோட. இல்ல பாத்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் கொடுக்கறாங்க எல்லா வேரியண்ட்டுக்கும். அது ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. இப்போ ரேம் பத்தி பார்த்தனால என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக இல்ல, இப்போ 4G வேரியண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகனோட 720 ப்ராசஸர் கொடுத்து எடுக்கிறாங்க. இதுவே நீங்க 5G போகணும் அப்படின்னா கூட அதுல ஸ்னாப் டிராகனுடைய புதிய ப்ராசஸரான ஸ்னாப் டிராகன் 765G அப்படின்ற ஒரு புதிய ப்ராசஸர் கொடுத்து எடுக்கும். இது ஒரு 5G ப்ராசஸர். அதனால உங்களுக்கு 5G மொபைல் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா 4G கூட நீங்க வாங்கலாம். ரெண்டு வேரியன்ட்லயும் அவைலபிளா இருக்கு. ஆனா இங்க கூடிய வரையில் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். இதை பாத்தீங்கன்னா ரூமர்ஸ் படி ஜனவரி என்ன பிப்ரவரி மாசத்துக்குள்ள இந்தியாவுக்கு வந்துடும் அப்படின்னு சில லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இல்ல ஆண்ட்ராய்ட் 10 சப்போர்ட் தான் இருக்கு. இல்லையே MIUI 11 மேல் தான் பில் பண்ணி எடுக்கிறாங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 mAh கொண்ட ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி. ஆனா இந்த 4G மற்றும் 5G வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் டிஃபரா இருக்கு. இப்போ 4G வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 27 watts கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்றோம் அந்த அடாப்டர் அப்படின்னு ரெட்மி தரப்புல சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 5G ல பாத்தீங்கன்னா 30 watts கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு ரெட்மி தரப்புல சொல்றாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ முழுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணனா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணா மற்ற கூட இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு மறக்காம நோட்டீஸ் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.